வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் நாம் வந்து கிரியேட் எலமெண்ட், கிரியேட் டெக்ஸ்ட் நோட், அதே மாதிரி அப் அண்ட் சைல்டு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு HTML டேக்குக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணுறது, அந்த HTML டேக்கை புதுசாக ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக எப்படி கிரியேட் பண்ணி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம்னா, சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு ரெண்டு பர்சன்ஸ் வந்து சேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பர்சன் ஏ அண்ட் பர்சன் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஹாய் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். இங்கே ஹாய் அப்படின்னு வந்திருக்கு. இவங்க வந்து ஹலோ அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஹலோ அப்படின்னு வந்திருக்கு. ஹவ் ஆர் யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இவங்க வந்து ஃபைன் அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஸோ இவங்களுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு பர்சனுடைய டேட்டா ப்ளூ கலரு, செகண்ட் பர்சனுடைய டேட்டா வந்து ரெட் கலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம எப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இதுக்கான டிசைனிங் ஆக்சுவலி இதுக்கு மொத்தம் மூணு டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து வெப் டிசைனிங் லேஅவுட் அதாவது பார்ட் 17-18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட லேஅவுட் டிசைனிங் மாதிரியே ஒரு மூணு டிவிஷன் பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கில் வந்து இங்கே ஹெட்டிங் வச்சுருக்கோம், இமேஜ் வச்சுருக்கோம், அதே மாதிரி இன்புட்டு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் டிவிஷனில் ஹெட்டிங், இமேஜ், இன்புட், பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிவிஷனை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் எம்டியாக விட்டுருக்கோம். ஏன்னா இந்த டிவிஷனில் தான் நம்ம வந்து அதை நம்ம டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்டெல்லாம் அப்பன் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், எம்டியாக விட்டுருக்கோம். ஸோ அதுக்கான HTML கோட்ஸை காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்குள்ளே ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம், இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்புட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்புட்டுக்கு ஐடி I1 கொடுத்துருக்கோம். இந்த பட்டனில் வந்து ஃபங்க்ஷன் சென்ட் SMS அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் வந்து டேட்டாவை ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த டிவிஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுக்கான ஐடி என்னவோ அதை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் டிவிஷனில் அதுக்கான ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்புட்டு, அதுக்கான ஐடி வந்து I2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டன் கிளிக் பண்ணியிருக்கோம், அதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து இது நான் எழுதியிருக்க ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. ஓகேங்களா. ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு எல்லா கோடிங்கையும் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு பர்சன் இருக்காங்க. இவங்க ரெண்டு பர்சனும் டேட்டாவை டைப் பண்ணி அனுப்ப போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அனுப்பக்கூடிய டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, தனித்தனி மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, வேல்யூ 1 அப்படிங்கிற ஒரு மெமரி எடுத்துக்கிறேன், அதாவது வேரியபிள். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, டாக்குமெண்ட் டாட், ஓகேங்களா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிற மெத்தட் இங்கே கால் பண்ணிக்கிறேன். கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடி வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு நான் முதவே சொன்ன மாதிரி I1 அப்படிங்கிற ஐடி செட் பண்ணியிருக்கிறேன். டாட் வேல்யூ, அதோட வேல்யூ எடுக்கிறோம். தென் செகண்ட் வேல்யூ நம்ம எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், வேல்யூ 2 அப்படிங்கிற மெமரி யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து I2 அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஆனால் நம்ம வந்து புதுசாக ஒரே எலமெண்ட்டு தான் க்ரியேட் பண்ணிகிட்டே வர்றோம். அதனால் வந்து காமனாக என்ன பண்ணுறேன்னா, எலமெண்ட்டோட நேமை நான் வந்து இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா, அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ எலமெண்ட், ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் எலமெண்ட். ஸோ எலமெண்ட் என்ன நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து லிஸ்ட் அப்படிங்கிற டேக் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லிஸ்ட் அப்படிங்கிற டேக் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எல்ஐ ஓப்பன் பண்ணுறேன், இந்த எல்ஐங்கிறத வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு டேட்டா வாங்கி வச்சாச்சு, புதுசாக ஒரு எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பர்சன் வந்து டேட்டா அனுப்புகிறாரு அப்படின்னா, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பர்சன் வந்து டேட்டா அனுப்பி இருந்தா, ஹாய் அப்படின்னு அனுப்பி இருந்தால், ஓகேங்களா, அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை நான் ப்ரௌசர் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், பழைய கோட் ரன் ஆகுது. ஸோ ஹாய் அப்படின்னு ஃபஸ்ட்டு பர்சன் அனுப்புனா, இன்னும் வரலை, இந்த டேட்டாவை வாங்கணும். ஆக்சுவலி இதில் டேட்டா இருந்துச்சுன்னா அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ டேட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு தான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். வேல்யூ 1 அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஃபஸ்ட்டு பர்சனுடைய டேட்டாவை அசைன் பண்ணுறோம். நாட் ஈக்குவல் டு எம்டி, அதாவது என்ன அர்த்தம்னா, அவங்க டேட்டாவை அதில் அதாவது டைப் பண்ணி வச்சுருந்தா, ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் 1 அப்படிங்கிற ஒரு மெமரியில் யூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் டெக்ஸ்ட் நோட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ கிரியேட் டெக்ஸ்ட் நோட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இந்த மெத்தடு யாரோடது, டாக்குமெண்ட் டாட், ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மெத்தட். ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் டெக்ஸ்ட் நோட். டெக்ஸ்ட் நோடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேல்யூ 1 அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. வேல்யூ 1 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணுறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அங்கே டைப் பண்ணியிருக்கேன் ஹாய் அப்படிங்கிற மெசேஜ்.
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹாய்ங்கிற மெசேஜை இந்த லிஸ்ட்டுங்கிற டேக்குக்குள்ளே போடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அப் அண்ட் சைல்டு அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எலமெண்ட் ஓகேங்களா, இந்த எலமெண்ட் கூட தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எலமெண்ட் டாட் அப் அண்ட் சைல்டு அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிற இந்த வேரியபிள் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பாஸ் பண்ணிடுறோம். இப்படி பாஸ் பண்ணோன்னா எனக்கு இங்கே என்ன ஆகும், லிஸ்ட்டுங்கிற ஒரு டேக் இருக்கும், அந்த டேக்குக்குள்ளே ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் என்ன பண்ணிடும், அசைன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அசைன் பண்ணிட்டா போதுமா, என்னோட அந்த எம்டி பாக்ஸ் அதாவது மை டியூன்னு சொல்லக்கூடிய அந்த டிவிஷனுக்குள்ள போடணும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மை டியூ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் அதை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடி வந்து மை டியூ ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மை டியூவில் தான் நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ மை டியூ டாட் அப்பெண்ட் சைல்ட், அப்பெண்ட் சைல்டு யாரை நம்ம பாஸ் பண்ண போகிறோம்னா எலமெண்ட், இந்த ஹோல் இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவிசனில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்பெண்ட் சைல்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டிவிஷன் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது, இந்த டேக்குக்குள்ளே இப்போ புதுசாக என்ன ஆகும், லிஸ்ட் அப்படிங்கிற டேக் போட்டிருக்கோம், வித் அதோட மெசேஜ் கூட சேர்த்து என்ன பண்ணிடுறோம், அப்பெண்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கமெண்ட் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் டைப் பண்ணி முடித்தோடனே என்ன ஆகணும், அந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது நான் சென்ட் கொடுத்த உடனே என்ன ஆகணும், இந்த இது ரிமூவ் ஆகணும். ஸோ அப்படி ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் வேல்யூன் இருக்குல்ல, இந்த வேல்யூவை நம்ம எம்டியாக செட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு எம்டியாக செட் பண்ணிடலாம். ஓகே, ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து ஜஸ்ட்டு ரெட் கலர் ப்ளூ கலர்னு மாற்றி காமிச்சோம் அல்லவா. ஸோ அப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டை வந்து தனித்தனி கலராக காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இந்த எலமெண்ட்டோட கலர் நம்ம மாற்றலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலமெண்ட் டாட் ஸ்டைல் ஓகேங்களா, ஸ்டைல் டாட் கலர், கலர் இஸ் ஈக்குவல் டு இவரோட கலர் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன கலர் வச்சுருக்கோம்னா ப்ளூ கலர் வச்சுருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். பெர்சன் ஏ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ப்ளூ அப்படின்னு நான் கலர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட போய் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன், சென்ட் கொடுத்தாச்சு ஹாய் அப்படின்னு மெசேஜ் அண்ணா வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேட் டூ, சேட் டூக்கு வந்து நம்ம மெசேஜ் அனுப்பல, இவங்களுக்கும் ஹாய்னு கொடுப்போம் ஓகேங்களா. ஆனால் இப்போ வந்து அதே மெமரி தான் கால் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா சேம் இதை தான் நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இன்னொன்று என்னென்னா, நமக்கு ஒரு மெமரி வந்து ரிலீஸ் ஆகலை என்ன ரைட்டு தான், அதனால தான் இது திரும்ப வருது. ஸோ இங்கே ஹாய்னு பிரிண்ட் பண்ணால் திரும்ப வரும், இந்த மெமரியை ரிலீஸ் பண்ணணும், அங்கே ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்னு பார்ப்போம். ஓகே ஃபைன், இந்த இடத்துல என்ன பண்ணலை அப்படின்னா, இஸ் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு நான் அசைன் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம், இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே வந்து ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணுறேன், சென்ட் ஆகிடுச்சு, இங்கே என்ன ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து ஹாய் அப்படின்னு அனுப்புவோம் ஓகேங்களா. இந்த மெசேஜ் வந்து நமக்கு இங்கே வந்து பாஸ் ஆகலை கரெக்ட் தானே, ஏன்னா இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இவருக்கு தனியாக நான் எழுத போகிறேன், எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதை காப்பி பண்ணி அகெயின் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சிம்பிள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்று இவரோட டேட்டா அப்படி இல்லைன்னா இவரோட டேட்டா ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறோம், எல்சிஃப் வேல்யூ டூ நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்தது, அதாவது வேல்யூ டூங்கிறது செகண்ட் பெர்சன் வந்து எனக்கு வந்து டேட்டா வந்து அனுப்புனா ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வேல்யூ டூ அப்படின்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே வந்து மெமரி ஆல்டர் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிக்கலாம், இவரையும் டெக்ஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ரிமைனிங்கெல்லாம் அதே தான். ஸோ கலர் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், இங்கே ரெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இங்கே ஐ ஒன் அப்படிங்கிறவருக்கு பதிலாக ஐ டூ அப்படின்னு செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சேவ் பண்ணுறேன், அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறேன், ஹாய்னு ப்ளூ கலரில் வந்துருச்சு, இங்கே உள்ளது ரிலீஸ் ஆகிடுச்சு, அதாவது இங்கே உள்ளது கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஹலோ அப்படின்னு மெசேஜ் பண்ணுறேன், ஹலோ அப்படின்னு வந்தது, இங்கே உள்ளது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் நான் சும்மா எம்டியாக சென்ட் பண்ணலாம் சென்ட் ஆகாது, எம்டி அங்கேயும் சென்ட் பண்ணலாம் சென்ட் ஆகாது. ஹவ் ஆர் யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணுவோம் ஓகேங்களா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு அனுப்புகிறோம், ஹவ் ஆர் யூன்னு சென்ட் ஆகிடுச்சு. இவங்க வந்து ஃபைன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறோன்னு வச்சுக்குவோம், ஃபைன் அப்படின்னு சென்ட் ஆகிடுச்சு, எப்படியாகவும் சென்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே அப் அண்ட் சைல்டு கிரியேட் எலமெண்ட் கிரியேட் டெக்ஸ்ட் நோட் வச்சுட்டு அழகாக டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து வெவ்வேறு வடிவங்களில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம ஒன்றுமே பண்ணல, சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு பேரோட டேட்டா வாங்கியிருக்கோம், வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம், லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு டேட்டாவை வந்து என்ன பண்ணுறோம், மை டியூ அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறோம் ஓகேங்களா. நன்றி நண்பர்களே.